இன்னைக்கு சக்தியில கூட்டு பண்ணுவா. அந்த கூட்டு பண்றது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வேண்ட காய்கறி வந்து சேனை, இளவன், லெங்க்த் வைஸா கட் பண்ணிக்கணும். இதை ஸ்கொயரா கட் பண்ணிக்கணும். கூட்டுக்கு வந்து காய்கறி வந்து ஸ்கொயரா கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்கொயரா கட் பண்ணிக்கணும் கூட்டுக்கு. இப்போ இளவன் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இளவனும் அவ்வளோதான், ஸ்கொயராக கட் பண்ணிக்கணும். குட்டி குட்டியாக ஸ்கொயராக நறுக்கிக்கணும். நறுக்கின்றிருக்கேன் காய்கறியை. நெக்ஸ்ட்டு ஒரு கப்பு கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வந்து பாதி தான் வேகணும், ஃபுல்லாக வேகக்கூடாது. கடலைப்பருப்பை அலம்பி விட்டு இந்த தண்ணியை கொட்டிடலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட்டு சேனை நறுக்கி வச்சுருக்கோமே சேனையை போட்டுடலாம். அதுக்கு நெக்ஸ்ட்டு இளவன் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் போட்டுடலாம். ஒரே ஒரு கப்பு தண்ணி விட்டு மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுண்டு. நான் வந்து இந்த மாதிரி குட்டி ஸ்பூன் தான் வச்சுருக்கேன். அந்த குட்டி ஸ்பூனில் அரை ஸ்பூன் போட்டுருக்கேன். கொஞ்சமாக தண்ணியை தெளித்து மூடி போட்டு வேக வச்சுடலாம். ஒரு விசில் வந்தால் போகிறோம். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரா, 1-2 வத்த மிளகாய், இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டுட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். போய் இதை நைஸாக அரைச்சிட்டு வரேன். கடலைப்பருப்பு கரெக்டாக பாதி வெந்திருக்கு, இவ்வளோதான் வேகணும். காய்கறியும் பாருங்கள் கரெக்டாக வெந்திருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்படி தண்ணி ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், 2 மிளகாய் வெட்டு, இது எல்லாத்தையுமா நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கடுகு வெடிச்சாச்சு, கொஞ்சம் நிறைய தேங்காயை துருவி போட்டுடலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம், இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் போட்டு நடலாம். இப்போ அதே பாத்திரத்துக்கு வேக வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுட்டுருக்க காய்கறி இதில் போடுறோம். இதுக்கு தேவையான உப்பு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுறேன். ரொம்ப தண்ணி விட்டு அலம்பப்படாது, கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி இதில் விட்டுடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் இப்படி இதில் வேகட்டும். இந்த கொஞ்சம் தண்ணி இருக்க பாருங்கள், அந்த தண்ணியும் ட்ரை ஆகிடலாம். இப்போது வறுத்து வச்சுருக்கிற தேங்காயை இதில் போட்டுருக்கேன்.
இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடலாம்.